மாணவர்களை கல்வி தொலைக்காட்சி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பகுதியில் நாம் வகுப்பு தாவரவியல் பொருளாதார பயனுள்ள தாவரங்களும் தொழில் முனைவு டுவெல்த் பாட்னி சாப்டர் டென் எக்கனாமிக்கலி யூஸ்ஃபுல் பிளான்ஸ் அண்டு அண்டர்பினரல் பாட்னி இப்பகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு மதிப்பெண் இரண்டு மதிப்பெண் மூன்று மதிப்பெண் மற்றும் ஐந்து மதிப்பெண் வினாக்களுடைய விளக்கத்தினை காணவிருக்கிறோம் ஒன் மார்க் கொஸ்டின்ஸ் ஒருமதிப்பன் வினாக்கள் ஃபஸ்ட் கொஸ்டின் சில்லிஸ் ஆர் எ குட் சோர்ஸ் ஆஃப் விட்டமின் கே விட்டமின் ஏ சி அண்டு இ விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் அண்டு விட்டமின் டி விட்டமின் டி மிளகாய் எதற்கு சிறந்த மூலப்பொருளாகும் விட்டமின் கே விட்டமின் ஏ சி மற்றும் இ விட்டமின் பி கூட்டுப்பொருள் மற்றும் விட்டமின் டி விட்டமின் டி மட்டும் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி விட்டமின் ஏ சி அண்டு இ விடியானது ஆ விட்டமின் ஏ சி மற்றும் இ நெஸ்கொஸ்டின் தி மெடிஷனல் பிளான்ஸ் காமன்லி நவுன் ஆஸ் கிங் ஆஃப் பெட்டர்ஸ் இஸ் ஆப்ஷன்ஸ் ஆர் ஹோலி பேசில் கீழாநெல்லி நிலவேம்பு டர்மெரிக் கசபுகளின் அரசன் என அழைக்கப்படும் மூலிகை தாவரம் துளசி கீழாநெல்லி நிலவேம்பு Manjel. Answer is C. Option C Nilavimbu. Next question Assertion Turmeric fights various kinds of cancer. Reason Curcumin is an antioxidant present in turmeric. Options are A. Assertion is correct. Reason is wrong. B. Assertion is wrong. Reason is correct. C. Both are correct. டி போத் ஆர் ராங் கூற்று மஞ்சள் பல்வேறு புற்றுநோய்களை எதிர்க்கிறது காரணம் மஞ்சளில் குர்க்குமின் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட் உள்ளது இதற்கான ஆப்ஷன்ஸ் பார்ப்போம் ஆ கூற்று சரி காரணம் தவறு கூற்று தவறு காரணம் சரி கூற்று காரணம் இரண்டும் சரி கூற்று காரணம் இரண்டும் தவறு இதற்கான விளக்கத்தை பார்ப்போம் குர்க்குமின் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் டர்மரிக் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த எல்லோ கலர் குர்க்குமின் இஸ் எ வெரி குட் ஆன்டி ஆக்சிடென்ட் இட்ச் மே ஹெல்ப் ஃபைட் வேரியஸ் கைண்ட் ஆஃப் கேன்சர் குர்க்குமின் மஞ்சளிலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது இது மஞ்சள் நிறத்திற்கு காரணமான வேதிப்பொருளாகும் குர்க்குமின் ஒரு நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட் இது பல வகையான புற்றுநோயை எதிர்க்கிறது ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி போத் ஆர் கரெக்ட் இ கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்டு சூஸ் த ரைட் ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் எஸ் ஒன் சீரியல்ஸ் ஆர் மெம்பர்ஸ் ஆஃப் கிராஸ் ஃபேமிலி செகண்ட் ஒன் இஸ் மோஸ்ட் ஆஃப் த ஃபுட் கிரைண்ட்ஸ் கம் ஃப்ரம் மோனோ காட்டிலிடன் ஆப்ஷன்ஸ் ஆர் ஒன் இஸ் கரெக்ட் அண்ட் டூ இஸ் ராங் போத் ஒன் அண்ட் டூ ஆர் கரெக்ட் ஒன் இஸ் ராங் அண்ட் டூ இஸ் கரெக்ட் போத் ஒன் அண்ட் டூ ஆர் ராங் பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொண்டு சரியானவற்றை தேர்ந்தெடு தானியங்கள் புல் குடும்ப உறுப்பினர்கள் பெரும்பான்மையான உணவு தானியங்கள் ஒரு விதையிலை தாவரத் தொகுதியை சார்ந்தவை ஒன்று சரியானது மற்றும் இரண்டு தவறானது அடுத்து ஒன்று மற்றும் இரண்டு இரண்டும் சரியானவை அடுத்த ஆப்ஷன் பார்ப்போம் ஒன்று தவறானது மற்றும் இரண்டு சரியானது ஒன்று மற்றும் இரண்டும் தவறானது ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி போத் ஒன் அண்ட் டூ ஆர் கரெக்ட் பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த சீரல்ஸ் ஆர் பிலாங்கிங் டு மோனோ காட்டிலுடன் இதற்கு வந்து ஆ ஒன்று மற்றும் இரண்டு இரண்டும் சரியானவை ஏனென்றால் தானியங்கள் பெரும்பாலும் புல் குடும்ப உறுப்பினர்களாக உள்ளன அடுத்த கேள்வி தி ஆக்டிவ் பிரின்சிபல் டிரான்ஸ்டெட்ராஹைட்ரோ கெனாபினால் இஸ் பிரசன்ட் இன் ஓபியம் குர்க்குமா மேர்ஜுவானா அண்ட் ஆண்ட்ரோகாபிஸ் செயலாக்க மூல மருந்து ட்ரான்ஸ் டெட்ராஹைட்ரோ கெனாபினால் எதில் உள்ளது அதுக்கான ஆப்ஷன் பார்ப்போம் அப்பின் மஞ்சள் கஞ்சா செடி அண்ட் நிலவேம்புக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி மேரிஜுவானா விடையானது ஆப்ஷன் இ கஞ்சா செடி அடுத்தது டூ more கொஸ்டின்ஸ் இரண்டு மதிப்பெண் வினாக்கள் first கொஸ்டின் differentiate பயோ மெடிசன் அண்டு பொட்டானிக்கல் மெடிசன் Biomedicine – மெடிசினலி யூஸ்ஃபுல் molecules obtained ஃப்ரம் plants தட் ஏர் மார்க்கெட்டட் ஆஸ் ட்ரக்ஸ் பொட்டானிக்கல் மெடிசன் மெடிசினல் plants which are marketed as powder ஆர் in other modified forms. உயிரி மருந்து தாவர மருந்து வேறுபடுத்துக உயிரி மருந்து இது தாவரங்களிலிருந்து பெறப்படும் மருத்துவ மூலக்கூறுகள் உள்ள மருந்துகள் தாவர மருந்துகள் பொடிகள் அல்லது வேறு வகைகளில் சந்தைப்படுத்தப்படும் மருத்துவ தாவரங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் நேம் த ஹியூமர்ஸ் தட் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஹெல்த் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ் ஆயுர்வேத சிஸ்டம் ஆஃப் மெடிசன் இஸ் பேஸ்டு ஆன் த்ரீ ஹியூமர்ஸ் பிரின்சிபல்ஸ் நேமிலி வாதா பித்தா அண்ட் கபா விச் உட் எக்ஸிஸ்ட் இன் யூக்ளிபிரியம் ஃபார்எ ஹெல்தி லிவிங் மனித ஆரோக்கியத்திற்கு காரணமான உடல் நீர்மங்களின் பெயர்களை தருக சித்த மருத்துவ முறைப்படி மனிதர்களின் ஆரோக்கியத்திற்கு காரணமானவை வாதம் பித்தம் கபம் ஆகிய மூன்று உடல் நீர்மங்கள் ஆகும் இந்த உடல் நீர்மங்களின் சமநிலையில் ஏற்படும் மாற்றங்கள் உடல் நலத்தை பாதிக்கும் டெஃபைன் ஆர்கானிக் ஃபார்மிங் ஆர்கானிக் ஃபார்மிங் இஸ் அன் ஆல்டர்னேட்டிவ் அக்ரிகல்ச்சுரல் சிஸ்டம் இன் விச் பிளான்ஸ் ஆர் கிராப்ஸ் ஆர் கல்டிவேட்டட் இன் நேச்சுரல் வேஸ் பை யூசிங் பயாலாஜிக்கல் இன்புட்ஸ் டு மெயின்டைன் சாயில் ஃபெர்டிலிட்டி அண்ட் ஈகலாஜிக்கல் பேலன்ஸ் தேர் பை மினிமைசிங் பொல்யூஷன் அண்ட் வேஸ்டேஜ் வரையறு இயற்கை வேளாண்மை இயற்கை வேளாண்மை என்பது ஒரு மாற்று வேளாண்மை முறையாகும் இதில் உயிரியல் இடுபொருட்களை பயன்படுத்தி இயற்கையாக தாவரங்கள் பயிர்கள் பயிரிடப்படுவதால் மண் வளமும் சுற்றுச்சூழல் சமநிலையும் பராமரிக்கப்பட்டு மாசு மற்றும் இழைப்பு குறைக்கப்படுகிறது நெக்ஸ்ட் கொஸ்டின் மென்ஷன் த பொட்டானிக்கல் நேம் அண்ட் ஃபேமிலி ஆஃப் நிலவேம்பு நிலவேம்பு கால்ட் கிங் ஆஃப் பெட்டர்ஸ் ரைட் இட்ஸ் மெடிஷனல் யூசஸ் ஆன்சர் பார்ப்போம் பொட்டானிக்கல் நேம் ஆண்ட்ரோகிராபிஸ் பானிகுலேட்டா சோ த பொட்டானிக்கல் நேம் ஆஃப் இஸ் ஆண்ட்ரோகிராபிஸ் பானிகுலேட்டா ஃபேமிலி இஸ் அக்கேந்தேசி மெடிசனல் யூசஸ் இட் இஸ் யூஸ்டு டு ட்ரீட் லிவர் டிசார்டர்ஸ் இட் இஸ் எஃபெக்டிவ்லி யூஸ்டு டு ட்ரீட் மலேரியா அண்ட் டெங்கு நிலவேம்பின் கசப்புகளின் அரசன் தாவரவியல் பெயர் மற்றும் குடும்பத்தின் பெயரை குறிப்பிடுக அது நிலவேம்பு வந்து கசப்புகளின் அரசன் என்று அழைக்கப்படுகிறது மற்றும் அதன் மருத்துவ பயன்களை எழுதுக இதுதான் கேள்வி இப்படியே பார்ப்போம் தாவரவியல் பெயர் ஆன்ட்ரோகிராஃபிஸ் பேனுக்குலேட்டா ஆண்ட்ரோகிராபி ஸ்பேண்டு என்பது நிலவேம்பினுடைய தாவரவியல் பெயர் குடும்பம் அக்கேண்டேசி அதனுடைய மருத்துவ பயன்கள் இப்போ டூ மார்க் கொஸ்டின்ன்றதுனால நமக்கு தாவரியல் பெயருக்கு ஒரு அரை மார்க் மதிப்பெண்கள் ஆஃப் மார்க் கொடுக்கலாம் அதுமாரி குடும்பம் ஃபேமிலி நேமுக்கு ஒரு ஆஃப் மார்க்கு ஏதாவது ஒரு மருத்துவ பயன் எழுதினா அதுக்கு ஒரு மார்க்கு இல்லை ரெண்டு மருத்துவ பணிகள் எழுதி சொல்லியிருந்தாங்கன்னா அதுக்கு ஒரு மார்க் கொடுக்கலாம் ஸோ டோட்டலி டூ மார்க்ஸ் ஸோ மருத்துவ பயன்கள் இது கல்லீரல் நோய்களுக்கு பயன்படுகிறது மலேரியா மற்றும் டெங்கு சிகிச்சையில் பயன்படுகிறது உங்களுக்கு தெரியும் நிலவேம்பு குடிநீர் அதாவது கபசுர குடிநீர் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த கபசுர குடிநீரில் ஒரு மூலிகை ஒன் ஆஃப் த மூலிகை ஒன் ஆஃப் த மெடிசனல் பிளான்ட் அப்படின்றது நிலவேம்பு நெக்ஸ்ட் கொஸ்டின் வாட் ஆர் சைக்கோ ஆக்டிவ் ட்ரக்ஸ் ஃபைட்டோ கெமிக்கல்ஸ் ஆர் ட்ரக்ஸ் ஃப்ரம் சம் ஆஃப் த பிளான்ஸ் ஆல்டர் அண்ட் இண்டிவிஜுவல்ஸ் பர்செப்ஷன்ஸ் ஆஃப் மைண்ட் பை ப்ரொடியூசிங் அலுஷினேஷன் ஆர் நவுன் ஆஸ் சைக்கோ ஆக்டிவ் ட்ரக்ஸ் புலனுணர்வு மாற்ற மருந்துகள் என்றால் என்ன சில தாவரங்களிலிருந்து பெறப்படும் வேதிப்பொருட்கள் அல்லது மருந்துகள் ஒருவருடைய புலனுணர்வு காட்சிகளில் மருட்சியை ஏற்படுத்தும் தன்மை உடையதால் புலனுணர்வு மாற்ற மருந்துகள் என்று அழைக்கப்படுகின்றன நெக்ஸ்ட் மார்க் கொஸ்டின் மூன்றுமைப்பு வினாக்கள் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எ பர்சன் காட் இரிட்டேஷன் வைல் அப்ளையிங் கெமிக்கல் டை வாட் உட் பி யுவர் சஜஷன் ஃபார் ஆல்டர்னேட்டிவ் Answer Papon. An orange dye henna is obtained from the leaves and young shoots of Lazonia inermis. The principal colouring matter lacosone is harmless and causes no irritation to the skin. It is used to dye skin, hair, and fingers nails. வேதி சாயத்தை போடும் ஒருவருக்கு எரிச்சல் வருகிறது நீங்கள் அதற்கு மாறாக எதை சிவாரிசு செய்வீர்கள் இதுதான் கேள்வி இதுக்கான விடையை பார்ப்போம் லாசோனியா இனர்மிஸ் இளம் தண்டு தொகுப்பு மற்றும் இலைகளிலிருந்து ஹென்னா என்ற ஆரஞ்சு சாயம் பெறப்படுகிறது என்ன என்ற சாயம் வந்து ஆரஞ்சு நிறைமுடியது இது லாசோனியா இன்னர்மிஸ் எனக்கூடிய தாவரம் அதாவது மருதாணி அன்று அழைக்கப்படக்கூடிய தாவரத்தினுடைய இளம் தண்டுகள் மற்றும் இலைகளிலிருந்து பெறப்படக்கூடியது இதன் முக்கிய சாயப்பொருளான லாக்கோசோன் தீங்கற்றது தோலில் எரிச்சல் கொடுக்காதது இச்சாயம் தோல் முடி மற்றும் நகங்களுக்கு சாயமிட பயன்படுகிறது நிறைய ஃபங்க்ஷன்ஸில் மெஹந்தி அதாவது மருதாணி பூசக்கூடிய ஃபங்க்ஷன்லாம் பார்த்துருப்போம் விழாக்களில் இந்த மாதிரிலான நிகழ்ச்சிகளில் நம்ம பெண்கள் அது குறிப்பாக உமன்ஸ் வந்து அதிகமாக இந்த மருதாணியை பயன்படுத்துகிறாங்க Next question Enumerate the uses of turmeric. Turmeric is used for culinary, cosmetic, dyeing, and for medicinal purposes. It is an important constituent of curry powders. It is used as a coloring agent in pharmacy, confectionery, and food industry. It is also used for dyeing leather, fiber. பேப்பர் அண்டு டாய்ஸ் மஞ்சளின் பயன்களை பட்டியலிடுக மஞ்சள் சமையலுக்கும் அலங்காரத்துக்கும் சாயமிடுவதற்கும் மருத்துவ பயன்பாட்டிற்கும் பயன்படுகிறது குழம்பு பொடியின் முக்கிய கலவைப் பொருளாக உள்ளது மருந்தக இனிப்பு பண்ட உணவக தொழிற்சாலைகளில் மஞ்சள் நிறமூட்டியாக பயன்படுகிறது இது மேலும் தோல் நூல் பேப்பர் மற்றும் விளையாட்டு பொருட்களை நிறமூட்டவும் பயன்படுகிறது ஸோ த்ரீ மார்க் கொஸ்டின் அப்படின்னா ஏதாவது த்ரீ பாயிண்ட்ஸ் எழுதணும் ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் ஒரு மார்க் நமக்கு த்ரீ மார்க்ஸ் கிடைக்கும் நெக்ஸ்ட் கொஸ்டின் ரைட் எனி த்ரீ ரீசன்ஸ் ஃபார் த புராமினன்ஸ் ஆஃப் சீரல்ஸ் இன் ஃபுட் பிளான்ஸ் கிரேட்டர் அடாப்டபிலிட்டி அண்டு சக்ஸஸ்ஃபுல் காலனைசேஷன் ஆன் எவ்ரி டைப் ஆஃப் ஹேபிட்டேட் The relative ease of cultivation, tillering property that produce more branches, which result in higher yield per unit area, compact and dry grains that they can be easily handled, transported and stored without undergoing spoilage, high calorie value that provides energy. So, three mark question, to another, that three point. Either, no? So each point getting one mark, so totally three mark. தானியங்கள் உணவு தாவரங்களில் முக்கியத்துவம் பெற்றுவதற்கான காரணங்களில் ஏதேனும் மூன்றினை எழுதுக எவ்வகை வளர்ச்சூழலுக்கும் ஏற்ப வெற்றிகரமாக கொள்ளும் தன்மை ஸோ மூன்று மதிப்பெண் வினா அப்படின்றதுனால ஏதாவது மூன்று வாக்கியங்கள் நம்ம எழுதினா போதும் ஒவ்வொரு வாக்கியத்துக்கு ஒரு மதிப்பெண் விதம் மூன்று மதிப்பெண்கள் கிடைக்கும் எளிதில் பயிரிடக்கூடியவை அதிக அடிக்கிழைத்தல் செய்யும் தன்மையினால் ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பில் அதிக விளைச்சல் கிடைக்க செய்தல் செறிந்த உலர்ந்த தானியங்களை எவ்வித சேதமின்றி எளிதில் கையாளவும் கொண்டு செல்லவும் சேமித்து வைக்கவும் முடியும் உயர் கலோரி மதிப்புள்ள ஆற்றலை வழங்கக்கூடியவை ஸோ சீரல்ஸ் அப்படின்றது வந்து என்னுடைய மேஜர் ஃபுட்டாக இருக்குது ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து வீட்டு இருக்குது கோதுமை செகண்ட் வந்து ரைஸ் அரிசி இடம் நெக்ஸ்ட் கொஸ்டின் ரைட் த எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரைஸ்

கல்னரி அண்ட் இண்டஸ்ட்ரியல் பர்பசஸ் அஸ்க் ஆர் யூஸ்லேஸ் ஃபியூல் அண்ட் இந்த மேனுஃபேக்சர் ஆஃப் பேக்கேஜிங் மெட்டீரியல் அண்டு ஃபெர்டிலைசர் அரிசியின் பொருளாதார முக்கியத்துவத்தை தருக ஸோ மூன்று முதிப்பெண்னா ஏதாவது மூன்று வாக்கியங்கள் எழுத வேண்டியிருக்கோம் கார்போஹைட்ரேட்டை வழங்கும் முக்கிய ஆதாரமாக அரிசி உள்ளது அரிசி கலோரி மிகுந்த எளிதில் செரிமானமாக கூடிய முக்கிய உணவாக பயன்படுத்தப்படுகிறது அவள் பொறி போன்ற அரிசி பொருட்கள் காலை உணவாகவும் சிற்றுண்டியாகவும் பயன்படுத்தப்படுகிறது அரிசி தவிட்டிலிருந்து பெறப்பட்ட தவிட்டு எண்ணெய் சமையலுக்கும் தொழிற்சாலைகளிலும் பயன்படுத்தப்படுகின்றது உமியானது எரிபொருளாகவும் பொதி கட்டுவதற்கும் உரம் தயாரிக்கவும் பயன்படுத்தப்படுகின்றது நெக்ஸ்ட் கொஸ்டின் write the cosmetic uses of aloe aloin a mixture of glucosides and its gel are used as skin tonic it has a cooling effect and moisturizing characteristics and hence used in preparation of creams lotions shampoos and shaving creams it is used in gerontological applications for ஃபார் aging ஆஃப் ஏஜிங் ஸ்கின் from ப்ரிப்பேர்டு ஃப்ரம் have multiple properties such சச் emollient, antibacterial, ஆன்டி antifungal ஆன்டிஃபங்கல் அண்ட் சோற்று சோற்றுக்கற்றாழையின் ஒப்பனை பயன்பாட்டை எழுதுக அலாயின் என்பது ஒரு குளுக்கோஸ் கலவை அலாயின் மற்றும் இதன் களிம்பு தோலுக்கு ஊட்டமளிக்க கூடியது குளிர்ச்சியான மற்றும் ஈரப்பதமூட்டும் பண்புகளை பெற்றுள்ளதால் களிம்புகள் பூச்சிகள் ஷாம்பு மற்றும் முகச்சவர களிம்புகள் தயாரிக்க பயன்படுத்தப்படுகிறது இது மூப்படைந்த தோலை பொலிவாக்குவதற்கும் பயன்படுகின்றது கற்றாழை இலைகளிலிருந்து தயாரிக்கப்படும் பொருட்கள் குலைவுத்தன்மை பாக்டீரிய எதிர்ப்பி ஆக்சிஜனேற்ற எதிர்ப்பி பூஞ்ச எதிர்ப்பி கிருமி நாசினி போன்ற பண்புகளை கொண்டுள்ளன நெக்ஸ்ட்டு ஃபைவ் மார்க் கொஸ்டின் ஐந்து மதிப்பெண் வினாக்கள் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாட் ஆர் த கிங் அண்டு குயின் ஆஃப் ஸ்பைசஸ் ரைட் தேர் யூசஸ் ஸோ கிங் ஆஃப் ஸ்பைசஸ் அண்டு குயின் ஆஃப் ஸ்பைசஸ் கேட்டிருக்காங்க ஸோ கிங் ஆஃப் ஸ்பைசஸ்க்கு டூ அண்ட் ஆஃப் மார்க்னா குயின் ஆஃப் ஃபைசஸ்க்கு டூ அண்ட் ஆஃப் மார்க்கு டோட்டலி ஃபைவ் மார்க்ஸ் ஸோ ஃபஸ்ட்டு கிங் ஆஃப் ஸ்பைஸ் பார்ப்போம் கிங் ஆஃப் ஸ்பைசஸ் பைப்பர் நைகிரம் காமன்லி காலர்ஸ் பிளாக் பெப்பர் யூசஸ் இட் இஸ் யூஸ் ஃபார் ஃப்ளேவரிங் இன் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் சாஸஸ் சூப் கரி பவுடர் அண்டு பிக்கல்ஸ் ஸோ எனி ஒன் ஆர் டூ யூஸஸ் எதுனா போதும் இட் இஸ் யூஸ் இன் Medicine as an aromatic stimulant for enhancing salivary and gastric secretions. Pepper also enhances the bioabsorption of medicines. Next one the cune of uh, spices. Elacheria cardamom is called as cune of spices, commonly called cardamom and uses Uses? It is used for flavoring confectionaries, bakery products and beverages. The seeds are used in the preparation of curry powder, pickles and cakes. Medicinally, it is employed as a stimulant and carminative. It is also chewed as a mouth pressure Narumana purutkalin arasan arasi yaavai avachin payangalai yedhaga. ஸோ முதலில் சொன்ன மாதிரி தான் நறுமல பொருட்களின் அரசன் அதை பற்றி எழுதுனா இரண்டரை மதிப்பெண்களும் நறுமணப் பொருட்களின் அரசி அதை பற்றி எழுதினா நமக்கு இரண்டு மதிப்பெண்கள் கிடைக்கும் மொத்தமாக ஐந்து மதிப்பெண்கள் பெறலாம் நறுமல பொருட்களின் அரசன் பைப்பர் நைகிரம் பைப்பர் நைகிரம் நைகிரமானது நறுமணப் பொருட்களின் அரசன் என்று அழைக்கப்படுகிறது அது பொதுவாக கருமிளகு என அழைக்கப்படும் அதனுடைய பயன்கள் சாஸ்கள் சூப்கள் குழம்பு பொடி மற்றும் ஊர்காய் தயாரிப்பில் மனமூட்ட பயன்படுத்தப்படுகிறது மருத்துவத்தில் நறுமண தூண்டியாக உமிநீர் மற்றும் வயிற்று சுரப்புகளை அதிகப்படுத்துகிறது மருந்துகளின் உயிர்ப்பு உறிஞ்சுதலை அதிகரிக்கிறது அடுத்தது நறுமணப் பொருட்களின் அரசி எலக்டேரியா கார்டமோமம் அது பொதுவாக ஏலக்காய் என்று அழைக்கப்படும் எலக்டேரியா கார்டமோமம் நறுமண பொருட்களின் அரசியாகும் இதனுடைய பயன்கள் மிட்டாய் தொழிற்சாலைகள் அடிமனை தயாரிப்புகள் மற்றும் புத்துணர்வு பானங்களில் நறுமண பொருட்களாக பயன்படுகிறது அடுமனை தயாரிப்புகள்ன்றது பேக்கரி குழம்பு பொடி ஊறுகாய் கேக்குகள் தயாரிப்பில் இதன் விதைகள் பயன்படுகின்றன மருத்துவத்தில் தூண்டியாகவும் அபான வாயு நீக்கியாகவும் பயன்படுகிறது ஸோ கேஸ் ட்ரபுளுக்கு யூஸ் பண்ணுறாங்க இதை வாய் நறுமண மூட்டியாகவும்

Put in a 50 liter container and fill to half with water. Put the lid on and leave it for 3 days to breathe. Using another container, strain the mixture which has breathed for 3 days to remove the leaves through fine mesh sieves. The filtrate can be sprayed on the plants to repel pests. To make sure that the pest repellent sticks to the plant, add ஹண்ட்ரட் எம்எல் ஆஃப் குக்கிங் ஆயில் and த சேம் அமௌண்ட் ஆஃப் சோப் வாட்டர் வேம்பின் இலைகளை பயன்படுத்தி உயிரி பூச்சி விரட்டியை நீ எவ்வாறு தயாரிப்பாய் உயிரி உயிரிப்பூச்சி விரட்டி தயாரிப்பு வேப்ப மரத்திலிருந்து இலைகளை பறித்து சிறிய துண்டுகளாக வெட்டவும் நறுக்கிய இலைகளை சுமார் ஐம்பது லிட்டர் கொள்ளளவு உள்ள பாத்திரத்தில் பாதி நீரில் போட்டு மூடி மூன்று நாட்கள் நொதிக்க விடவும் மூன்று நாட்கள் நொதித்த கலவையை வடிகட்டியை பயன்படுத்தி மற்றொரு பாத்திரத்தில் வடிகட்டி இலைகளை நீக்கவும் வடிகட்டிய நீரை பூச்சிகளை விரட்ட தாவரங்களில் தெளிக்கவும் பூச்சி விரட்டி தாவரத்தில் ஒட்டுவதை உறுதி செய்ய நூறு மில்லி லிட்டர் சமையல் எண்ணெயையும் அதே அளவு சோப்பு கரிசலையும் next question which system of medicine is most popular and culturally accepted system in tamil nadu explain it siddha is the most popular widely practiced and culturally accepted system in tamil nadu it is based on the text written by 18 siddhas the entire knowledge is documented in the form of poems in tamil siddha is principally based on the Panchabutta philosophy. According to this system, three humors, namely vadam, pittam, and kabam, that are responsible for the health of human beings. Any disturbance in the equilibrium of these humors result in ill health. The drug sources of Siddha include plants, animal parts, marine product, and minerals. This system specializes in using minerals.

எந்த மருத்துவமுறை மிகவும் பிரபலமாகவும் கலாச்சாரத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகவும் உள்ளது அதை விளக்குக தமிழ்நாட்டில் சித்த மருத்துவம் மிகவும் பிரபலமாக பரவலாக நடைமுறை கலாச்சாரத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மருத்துவ முறையாகும் இது பதினெட்டு சித்தர்கள் எழுதிய நூல்களை அடிப்படையாக கொண்டது தமிழ்மொழியில் கவிதை வடிவில் முழு அறிவும் ஆவணப்படுத்தப்பட்டுள்ளது சித்த மருத்துவம் முக்கியமாக பஞ்சபூத தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது இந்த மருத்துவ முறைப்படி மனிதர்களின் ஆரோக்கியத்திற்கு காரணமானவை வாதம் பித்தம் கபம் ஆகிய மூன்று உடல் நீர்மங்கள் இந்த உடல் நீர்மங்களின் சமநிலையில் ஏற்படும் மாற்றங்கள் உடல் நலத்தை பாதிக்கும் சித்த மருத்துவத்தின் மருந்து மூலங்கள் தாவரங்கள் விலங்குகள் கடற்பொருட்கள் தாதுக்கள் ஆகியவை ஆகும் இம்மருத்துவ முறையில் கனிமங்களை பயன்படுத்தி நீண்ட நாட்கள் இருக்கும் மருந்து பொருட்களை தயாரிக்கும் நிபுணத்துவம் உள்ளது இந்த முறையில் மருந்துகளின் ஆதாரமாக சுமார் எட்நூறு மூலிகைகள் பயன்படுத்தப்படுகின்றன நோய் தடுப்பு உடல் நல மேம்பாடு புது பொலிவாக்கும் குணப்படுத்தும் சிகிச்சைகளில் பெரும் கவனம் செலுத்தப்படுகின்றது ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஐந்து மதிப்பு வேணாம் ஏதாவது ஐந்து வாக்கியங்கள் எழுதணும் முடிஞ்சளவுக்கு எத்தனை வாக்கியங்கள் எழுத முடியுமோ அத்தனை வாக்கியங்கள் எழுதுங்க ஸோ ஒவ்வொரு வாக்கியத்துக்கும் ஒரு மதிப்பெண்னா நமக்கு அஞ்சு ஐந்து வாக்கியங்கள் எழுதினாலே நமக்கு ஐந்து மதிப்பெண் கிடைக்கும் ஸோ ஏதாவது ஒரு வாக்கியம் தவறானா கூட நமக்கு அடுத்த வாக்கியத்துக்கான மா மதிப்பெண் தரும் ஸோ முடிஞ்சளவுக்கு எத்தனை வாக்கியங்கள் எழுத முடியுமோ அத்தனை வாக்கியங்கள் எழுதுங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் ஹவு வில் யூ ப்ரிப்பேர் அன் ஆர்கானிக் பெஸ்டிசைட் ஃபார் யுவர் ஹோம் கார்டன் வித் த வெஜிடபிள்ஸ் அவைலபிள் ஃப்ரம் யுவர் கிச்சன் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு ஸோ இதில் நமக்கு செவன் ஸ்டெப் டோட்டலில் செவன் ஸ்டெப்ஸ் இருக்குது ஸோ மேக்ஸிமம் வந்து இந்த செவன் ஸ்டெப்ஸும் கவர் ஆகிற மாதிரி எழுதுங்க ஸோ அது பேராகிராஃப் மாதிரி கூட எடுத்துலாம் ஃபஸ்ட் பாயிண்ட்டு மிக்ஸ் ஒன் டுவெண்ட்டி கிராம் ஆஃப் ஹாட் சில்லீஸ் வித்து ஹண்ட்ரட் டென் கிராம் ஆஃப் கார்லிக் ஆர் ஆனியன் சாப் தெம் தரோலி பிளண்ட் த வெஜிடபிள்ஸ் டுகெதர் மேனுவலி ஆர் யூஸிங் அன் எலக்ட்ரிக் கிரைண்டர் அன்டில் இட் ஃபார்ம்ஸ் எ திக் பேஸ்ட் ஆட் ஏ வெஜிடபிள்ஸ் பேஸ்ட் To 50 ml of warm water and thoroughly mix the ingredients. Pour the solution into a glass container and leave it undisturbed for 24 hours in a warm place. Pour the solution through a strainer, remove the vegetables and collect the vegetable infused water and pour it in, into another container. This filtrate is the pesticide. pour the pesticide into a clean ஸ்க்ரிட் bottle using எ funnel and replace the nozzle. Treat the infected plants every ஃபோர் to ஃபைவ் days with the pesticides. After த்ரீ or ஃபோர் treatments, the pest will be eliminated. உன் வீட்டு தோட்டத்திற்கான இயற்கை பூச்சிக்கொல்லியை வீட்டில் உள்ள காய்களை பயன்படுத்தி எவ்வாறு தயாரிப்பாய் ஸோ மொத்தம் ஏழு ஏழு வாக்கியங்கள் இருக்குது இது ஒரு ப பத்தியாக கூட நீங்கள் எழுதலாம் இல்லை வாக்கிய வாக்கியமாக கூட எழுதலாம் நூற்றி இருபது கிராம் காரமான மிளகாயும் நூற்றி பத்து கிராம் பூண்டு அல்லது வெங்காயம் சேர்த்து துண்டுகளாக நறுக்க வேண்டும் இவற்றை கைகளாலோ அல்லது மின் அறவையை பயன்படுத்தியோ கெட்டியான கூழாக்க வேண்டும் ஐநூறு மில்லி லிட்டர் வெதுவதுப்பான நீரை காய்கறிகளுடன் அந்த கூடன் சேர்த்து மீண்டும் நன்கு கலக்க வேண்டும் ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் கரைசலை ஊற்றி இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு அப்படியே சூரிய ஒளிப்படும் இடத்தில் அல்லது வெதுவெதுப்பான இடத்தில் வைக்கவும் கரைசிலை வடிகட்டியில் ஊற்றி வடிகட்டியில் தங்கும் காய்கறி எச்சங்களை அகற்றிவிட்டு வடிநீரை சேகரித்து மற்றொரு கொள்கலனில் ஊற்றி வைக்க வேண்டும் இதுவே பூச்சிக்கொல்லி ஆகும் பூச்சிக்கொல்லியை தொற்றுகள் நீக்கப்பட்ட ஒரு தூய தெளிப்பானில் புனலை பயன்படுத்தி ஊற்றி அதனை மூடி வைக்க வேண்டும் நோய் தாக்கிய தாவரங்களில் நாலு முதல் ஐந்து நாட்களுக்கு ஒரு முறை தெளிக்கவும் மூன்று அல்லது நான்கு தெளிப்புகளில் பூச்சிகள் நீக்கப்படுகின்றன மாணவர்களே இப்பகுதியில் நாம் சாப்டர் டென் எக்கனாமிக்கல் பாட்னி பொருளாதார தாவரவியல் என்ற பாடப்பகுதியிலிருந்து முக்கியமான ஒரு மதிப்பெண் இரண்டு மதிப்பெண் மூன்று மதிப்பெண் மற்றும் ஐந்து மதிப்பெண் வினாக்கள் மற்றும் அதற்கான விளக்கத்தை பார்த்தோம் இதை நன்கு கற்று மாணவர்கள் தேர்விலே எழுதி நல்ல மதிப்பெண்கள் பெற வாழ்த்துகள் நன்றி வணக்கம்